அன்பின் ஆண்டவரே, இந்த நாளில் கூட நீர் எங்களை கூட்டி சேர்த்தது கை சோதரம். இந்த எட்டாவது நாளிலும் உடைய சமூகத்தில் கூடி செவிக்க எங்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்ததற்காக ஸ்தோத்திரம். தொடர்ந்து இந்த எட்டாவது நாளில் நீர் கிரீசியும் பலவிதமான தடைகளின் மத்தியில் உண்மை நோக்கி பார்க்கிறோம். நீர் எங்கள் மத்தியில் அசிவாடும். இயேசுவின் நாமத்தில் கேட்குறோம் பிதாவே, ஆமே. இன்றைக்கும் நாம் வாசிக்க வேண்டிய வேத பகுதி இரண்டு நாளாகமத்தின் புத்தகம் 35 இரண்டு நாளாகம் 35. அதற்கு பின்பு யோசியா எருசலேமிலே கர்த்தருக்கு பஸ்காவை ஆசரித்தான். அவர்கள் முதலாம் மாதம் 14 பஸ்கா ஆட்டுக்குட்டி அடித்தார்கள். அவன் ஆசாரியர்களை அவர்கள் முறை வரிசையிலே வைத்து அவர்களை கர்த்தருடைய ஆலயத்தில் ஆராதனை செய்ய திடப்படுத்தி இஸ்ரவேலையெல்லாம் உபதேசிக்கிறவர்களும் கர்த்தருக்கு பரிசுத்தமாக்கப்பட்டவர்களும் ஆகிய லேவியரை நோக்கி, பரிசுத்த பெட்டியை தாவீதின் குமாரனாக சாலமோன் என்னும் இஸ்ரவேலின் ராஜா கட்டின ஆலயத்திலே வையுங்கள். தோளின் மேல் அதை சுமக்கும் பாரம் உங்களுக்குரியதல்ல. இப்பொழுது நீங்கள் உங்கள் தேவனாகிய கர்த்தருக்கும் அவருடைய ஜனமாகிய இஸ்ரவேலுக்கும் ஊழியம் செய்து இஸ்ரவேலின் ராஜாவாகிய தாவீது எழுதின கட்டளைகளுக்கும் அவன் குமாரனாகிய சாலமோன் எழுதின கட்டளைக்கும் ஒத்தபடியே உங்கள் பிதாக்களின் குடும்பத்தாருக்காக குறிக்கப்பட்ட வரிசையில் உங்களை ஆயத்தப்படுத்தி ஜனங்களாகிய உங்கள் சகோதரருக்காக பரிசுத்த ஸ்தலத்திலே பிதாக்களுடைய வம்ச பிரிவுகளின்படியே லேவியருடைய வம்சத்தார் வகுப்புப்படியும் நின்று பஸ்கா ஆட்டுக்குட்டியை அடித்து உங்களை பரிசுத்தம் பண்ணி மோசையை கொண்டு கர்த்தர் சொன்னபடியே உங்கள் சகோதரர் செய்யும் அவர்களுக்கு அவைகளை ஆயத்தப்படுத்துங்கள். வந்திருந்த ஜனங்கள் எல்லாருக்கும் அவர்கள் இலக்கத்தின்படி பஸ்கா பலிக்காக 30,000 ஆட்டுக்குட்டிகளையும் வெள்ளாட்டுக்குட்டிகளையும் 3,000 காளைகளையும் ராஜாவாகிய யோசியா தன்னுடைய ஆஸ்தியிலிருந்து கொடுத்தார். அவனுடைய பிரபுக்களும் மனப்பூர்வமான காணிக்கையாக ஜனத்திற்கும் ஆசாரியருக்கும் லேவியருக்கும் கொடுத்தார்கள். தேவனுடைய ஆலய விசாரணை கர்த்தராகிய இல்கியாவும் சகரியாவும் எகியேலும் ஆசாரியர்களுக்கு பஸ்கா பலிக்கென்று 2,600 ஆட்டுக்குட்டிகளையும் 300 காளைகளையும் கொடுத்தார்கள். கொனனியா, செமாயா, நதனியேல் என்னும் அவர்கள் சகோதரரும் அசபியா, ஏஎல், எசபாத் என்னும் லேவியரின் பிரபுக்களும் லேவியருக்கு பஸ்கா பலிக்கென்று 5,000 ஆட்டுக்குட்டிகளையும் 500 காளைகளையும் கொடுத்தார்கள். இப்படி ஆராதனை திட்டம் பண்ணப்பட்ட போது ராஜாவுடைய கட்டளையின்படியே ஆசாரியர் தங்கள் ஸ்தானத்திலும் லேவியர் தங்கள் வகுப்புகளின் வரிசையிலும் நின்று பஸ்கா ஆட்டுக்குட்டி அடித்தார்கள். ஆசாரியர் அவர்கள் கையில் இருந்து இரத்தத்தை வாங்கி தெளித்தார்கள். லேவியர் தோல் உரித்தார்கள். மோசேயின் புஸ்தகத்தில் எழுதியிருக்கிறபடி ஜனங்கள் கர்த்தருக்கு பலி செலுத்தும்படி அவர்கள் தகன பலி மிருகங்களை பிதாக்களுடைய வம்ச பிரிவுகளின்படியும் இவர்களுக்கு கொடுக்கத்தக்கதாக அவைகளை பிரித்து வைத்தார்கள். காளைகளையும் அப்படியே செய்தார்கள். அவர்கள் பஸ்கா ஆட்டுக்குட்டி நியாயமுறைமையின்படி அக்னியில் பொறித்து பரிசுத்தமாக்கப்பட்ட மற்றவைகளை பானைகளிலும் கொப்பரைகளிலும் சட்டிகளிலும் சமைத்து ஜனங்களுக்கெல்லாம் தீவிரமாய் பங்கிட்டு கொடுத்தார்கள். பின்பு தங்களுக்காகவும் ஆசாரியருக்காகவும் ஆயத்தப்படுத்தினார். ஆரோனின் புத்தராகிய ஆசாரியர்கள் சர்வாங்க தகன பலிகளையும் நினத்தையும் செலுத்துகிறதில் இரவு மட்டும் வேலையாயிருந்தபடியினால் லேவியர் தங்களுக்காகவும் ஆரோனின் புத்தராகிய ஆசாரியருக்காகவும் ஆயத்தப்படுத்தினார்கள். தாவீதும் ஆசாபும் ஏமானும் ராஜாவின் ஞானதிஷ்டிக்காரனாகிய ஏதுதூனும் கற்பித்தபடியே ஆசாபின் புத்தராகிய பாடகர் தங்கள் ஸ்தானத்திலும் வாசல் காவலாளர் ஒவ்வொரு வாசலிலும் நின்றார். அவர்கள் தங்கள் ஊழியத்தை விட்டு விலகக்கூடாதிருந்தது. லேவியரான் அவர்கள் சகோதரர் அவர்களுக்காக ஆயட்டப்படுத்தினார். அப்படியே ராஜாவாகிய யோசியாவனுடைய கட்டளைப்படி பஸ்காவை ஆசிரிக்கிறதற்கும் கர்த்தருடைய பலிபீடத்தின் மேல் சர்வாங்க தகன பலிகளை இடுகிறதற்கும் அடுத்த கர்த்தருடைய ஆராதனை எல்லாம் அன்றைய தின திட்டமாய் செய்யப்பட்டது. அங்கே வந்திருந்த இஸ்ரவேல் புத்திரர் அக்காலத்தில் பஸ்காவையும் புளிப்பில்லாத அப்ப பண்டிகையும் 7 நாளவும் ஆசிரித்தார்கள். திருக்கதரிசியாகிய சாமுவேலின் நாள் தொடங்கி இஸ்ரவேலில் அப்படி கொத்த பஸ்கா ஆசிரிக்கப்படவில்லை. யோசியாவும் ஆசாரியர் லேவியரும் யூதா அனைத்தும் இஸ்ரவேலில் வந்திருந்தவர்களும் எருசலேம் குடிகளிலும் ஆசிரித்த பஸ்காவைப் போல இஸ்ரவேல் ராஜாக்கள் ஒருவனும் ஆதரித்ததில்லை. யோசியாவுடைய ராஜ்யபாரத்தின் 18 வருஷத்திலே இந்த பஸ்கா ஆசிரிக்கப்பட்டது. யோசியா தேவாலயத்திற்கு அடுத்ததை திடப்படுத்தினான். இந்த எல்லா நடவடிக்கைகளுக்கு பின்பு எகிப்தன் ராஜாவாகிய நேகோ ஐப்ராத் நதி ஓரமான கர்மேயிஸ் கர்கேமியஸ் பட்டணத்தின் மேல் யுத்தம் பண்ண வந்தான். அப்பொழுது யோசியா அவனுக்கு விரோதமாக யுத்தம் செய்ய புறப்பட்டான். அவன் இவனிடத்துக்கு ஸ்தானாதிபதிகளை அனுப்பி, யூதாவின் ராஜாவாகிய எனக்கும் உமக்கும் என்ன, நான் இப்பொழுது உமக்கு விரோதம் அல்ல, என்னோட யுத்தம் பண்ணுகிற ஒருவனுக்கு விரோதமாய் போகிறேன், நான் தீவிரிக்க வேண்டும் என்று தேவன் சொன்னார், தேவன் என்னோடு இருக்கிறார், அவர் உண்மை அழிக்காதபடி அவருக்கு எதிரடி செய்வதை விட்டுவிடும் என்று சொல்ல சொன்னான். ஆனாலும் யோசியா தன் முகத்தை அவனை விட்டு திருப்பாமலும் நேகோ சொன்ன தேவனுடைய வாயின் வார்த்தைகளுக்கு செவி கொடாமலும் அவனுடைய யுத்தம் பண்ண வேஷம் மாறி மிகுதவன் பள்ளத்தாக்களே யுத்தம் பண்ணுவதற்கு வந்தான்.
வில்வீரர் யோசியா ராஜாவின் மேல் அம்பெய்தார்கள். அப்பொழுது ராஜாவின் ஊழியக்காரரை நோக்கி, என்னை அப்புறம் கொண்டு போங்கள், எனக்கு கொடிய காயம் விட்டது என்றார். அப்பொழுது அவனுடைய ஊழியக்காரர் அந்த ரதத்தின் மேல் இருக்கிற அவனை இறக்கி அவனுக்கு இருந்த இரண்டாவது ரதத்தின் மேல் ஏற்றி அவனை எருசலேமுக்கு கொண்டு வந்தார்கள். அவன் மரணமடைந்து தன் பிதாக்களின் கரலில் அடக்கம் பண்ணப்பட்டான். யூதாவும் எருசலேமும் யாவரும் யோசியாவுக்காக துக்கம் கொண்டாடினார்கள். எரேமியா யோசியாவின் மேல் புலம்பல் பாடினான். சகல பாடகரும் பாடகிகளும் இந்நாள் வரைக்கும் தங்கள் புலம்பல்களிலே யோசியாவின் மேல் பாடுகிறார்கள். அவைகள் இந்நாள் வரைக்கும் சிறுவர்களே வழங்கி வருகிறது. அவைகள் புலம்பலின் புஸ்தகத்தில் எழுதியிருக்கிறது. யோசியாவின் மற்ற வர்த்தமானங்களும் கர்த்தருடைய நியாயப்பிரமாணத்தில் எழுதியிருக்கிறது. கொத்த அவன் செய்த நன்மைகளும் அவருடைய ஆதி உடந்த நடப்படிகளும் சிறுவில் யூதா ராஜாக்களின் புஸ்தகத்தில் எழுதியிருக்கிறது. ஆம், அன்பு தேவனுடைய பிள்ளைகளை, நாம் வாசிக்க வேண்டிய வேத பகுதி நாம் வாசித்திருக்கிறோம். இந்த பகுதியை குறித்து நாம் அதிகமாக ஒரு காரியத்தை பேசுகிறதுக்குரிய நேரம் போதாது. நான் உங்களிடத்துல தாழ்மையாய் இந்த ஜெபத்தில் கலந்து கொண்டிருக்கிற பிள்ளைகளை பார்த்து தாழ்மையாய் கேட்டுக்கொள்கிற ஒரு காரியம், நாம் தொடர்ந்து நீங்கள் முழு அந்த 8-9 மணி வரையிலும் தொடர்ந்து நீங்கள் ஜெபித்து கொண்டே இருங்கள். ஜெபத்தை விட்டு விடாதீர்கள். அந்த உங்களுடைய ஜெபம் தொடர்ந்து நடைபெறட்டும். ஆனால் நீங்கள் ஒன்றை நீங்கள் கவனிக்க வேண்டும். ஆண்டவர் நம்முடைய ஜெபத்தின் நடுவில் எப்படி உலாவுகிறார் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். எல்லாவற்றையும் நாம் வேத வசனங்களை சில வசனங்களை நான் உங்கள் மத்தியிலே வாசித்து அதன் அடிப்படையை விளக்கி அதிலிருந்து காரியங்களை பார்த்து நாம் ஜெபித்து வருகிறோம். அதே சூழ்நிலையிலே நீங்கள் ஒன்றை ஒவ்வொரு நாளும் நாம் ஜெபிக்கிற ஜெபங்களிலே நீங்கள் கவனித்திருப்பீர்கள். இன்றைக்கும் நீங்கள் ஒரு காரியத்தை நீங்கள் கவனிக்க வேண்டியது இருக்கிறது. நேற்றைய தினத்திலே நாம் ஜெபத்தின் ஆண்டவர் இடைப்பட்டு பேசினது தடைகள் வருகிறதை குறித்து பேசினார். நீங்கள் நன்றாக கவனித்து கொள்ளவே கேளுங்கள். தடைகள் வருகிறதை தடைகளுக்காக உடைத்து ஜெபம் பண்ணு, கட்டி செபி என்று ஆவியானவர் பேசி கொண்டிருந்தார். நான் தடைகளுக்காக கட்டி செபித்து கொண்டிருந்தேன். ஆண்டவருக்கு ஆண்டவர் சொன்ன வார்த்தையின்படி, ஏன் ஆண்டவரே தடைகளை பற்றி பேசுகிறேன் என்று சொல்லி கேட்டு அந்த தடைகளுக்காக அநேக காரியங்கள் ஆவியானவர் சொல்ல காரியங்களுக்காக செபித்து கொண்டிருந்தோம். ஆனால் ஒன்றை நான் இப்பொழுது நான் உணர்கிறேன். இந்த ஜெபம் தடைபடாதபடி, இந்த ஆராதனை தடைபடாதபடி இருக்க வேண்டும் என்ற அந்த நேரத்தில் இதை நான் மனதில் நான் செபிக்கவில்லை என்பதை இப்பொழுது உணர்கிறேன். நானும் ஏன் ஆண்டவரே வந்த அருமையான தேவனுடைய பிள்ளைகளையும் நாம் உபயோகப்படுத்தினோம், ஆனால் இப்படி ஒரு தடை என்று சொல்லிட்டு எனக்கு காலையிலிருந்து மன உளைச்சல், மிகவும் வேதனைப்பட்டு கொண்டே இருக்கிறேன். ஆனால் இந்த நேரத்திலே ஆண்டவர் அதை தெளிவுபடுத்துகிறார். தடைகளுக்காக நான் ஜெபிக்க சொன்னேனே, ஆனால் ஆண்டவர் உள்ளத்திலே எதற்கு தடையோ அதை சொன்ன காரியத்தை, ஆவியானவர் என்னோடு பேசி கொண்டிருந்த காரியத்தை சொல்லி ஜெபமணி கொண்டே இருந்தேன். அப்படியானால் நீங்கள் கேட்பீர்கள், இதை ஆவியானவர் உனக்கு பேசவில்லையா என்று கேட்பீர்கள். ஆனாலும் நான் அதை இப்பொழுது நான் உணர்கிறேன், இப்பொழுது சொல்லுகிறேன். நீ இதை எப்பொழுதுமே இது ஜெபம் தடைபடாதபடி போக வேண்டும் ஆண்டவரே, இந்த நாட்கள் தடைபடாதபடி ஜெபம் நடக்க வேண்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறது. ஒவ்வொரு நாளும் காலையிலும் மத்தியானத்திலும் ஜெபித்து கொண்டிருக்கிறோம். இருந்த பொழுதிலும் கூட அந்த நேரத்தில் இப்படிப்பட்ட இந்த நேர 8-9 மணி வரையிலும் வருகிற இந்த லைவ் ஜெபம் தடைபடக்கூடாது என்பதை நான் சொல்லவே இல்லை, அதை உணர்கிறேன். ஆனால் நீங்கள் பார்ப்பீர்கள், அந்த ஜெபங்கள் நேற்றைக்கு வந்த பின்பு என்ன ஆகிவிட்டது என்று தெரியவில்லை. சுத்தமாக நெட் என்ற இது கிடைக்கவே இல்லை. ஆண்டவர் தேவனுடைய பிள்ளைகளை கொண்டு நல்ல வசதியான ஒரு நெட்டை ஆயத்தப்படுத்தினார். கர்த்தருடைய பிள்ளைகள் அவருடைய கிரயத்தை பாராதபடி நல்ல ஒரு ஏசிடி என்றதான ஒரு நல்ல நெட்டு, மேன்மையானதை தேவனுடைய பிள்ளைகளை ஏற்படுத்தி கொடுத்துருக்கிறார்கள். அதன் மூலமாக தான் ஊழியர் செய்கிறோம். கர்த்தராவுடைய குடும்பங்களையும் ஆசீர்வித்து வருகிறார். ஆகவே பார்த்திங்கன்னா நேற்றிலிருந்து ஸ்டாப் தடையாக இருக்கிறது. காலையில் அதிகாலையில் வந்து அதிகாலை ஆராதனை நடத்த வரும் பொழுது நெட்டு ஒர்க் ஆகலை என்று பார்த்தோம். பின்பு எப்படியோ ஒரு சில நிமிடம் மாத்திரம் அது வேறு விதமான ஆயத்தத்தோடு அந்த இதை நாங்கள் அதை ஒளிபரப்பு செய்திருக்கிறோம். வேத வாசிப்பும் அதிகாலை செபத்தையும் அரை மணி நேரத்திற்கு ஒரு 10-15 நிமிடம் எடுத்து அதை ஒளிபரப்பு செய்திருக்கிறோம். ஆனால் உண்மையாக நீங்கள் சிந்தித்து பாருங்கள், இந்த நேரத்தில் நமக்கு பூரணமாய் நடத்த முடியாத ஒரு சூழ்நிலை, குறிப்பிட்ட வரையிலும்
ஆவியானவர் எந்த அளவு நடத்துகிறாரோ அதுவரையிலும் இதை நாம் நடத்தி செபிப்போம். சில வேளை சில விளக்கங்கள் கிடைக்காவிட்டாலும் முடிந்த வரையிலும் சில வேளை சில நேரங்கள் குறைவாக இருக்கும். ஆனால் இந்த தடையை உடைக்க நாம் தொடர்ந்து செபியுங்கள். எதற்காக இதை நான் சுட்டி காட்டுகிறேன் என்றால், நம் கூட இருந்து செபிக்கிற நம்ம ஒவ்வொருவருக்கும் ஆண்டவர் இதெல்லாம் சொல்லுவாரா? சில காரியங்களை நம்ம பேசும் பொழுது இவர் இப்படி பேசுகிறார் அப்படி பேசுகிறாருன்ற எண்ணங்கள் நமக்குள்ளே வந்து எரிச்சலும் கோபங்களும் வரும். அப்போது இதை நீங்கள் உணர்ந்து கொள்ளுங்கள் என்பதை ஆண்டவர், இதை நீங்கள் அப்பொழுது தேவன் எவ்வளவு பெரியவர் என்பதை அறியும்படி இந்த தடை வந்திருக்கிறது என்பதை நான் உணர்கிறேன். ஆனால் மினகும் மிகவும் பதட்டமுள்ளவனாய் காலையிலிருந்தே என்னுடைய கொஞ்சம் கூட மனதிலே ஒரு நிம்மதி இல்லாதவனாய் ஏன் இப்படி வந்ததே இந்த வார்த்தைகள் உம்முடைய சமூகத்தில் நின்று பண்ண முடியவில்லை, மிகவும் மன உடைந்து போய் நிற்கிறேன். ஆனாலும் ஒரு பகுதியில் ஆண்டவர் இதெல்லாம் நன்மைக்காக, நீ இதெல்லாவற்றையும் நான் உன்னோடு பேசினேன் அல்லவா தடை என்று, அதேபோல் தடைகள் இருக்கிறதை மக்கள் உணர்வார்கள். அப்பொழுது இந்த செபத்தின் மேல் இன்னும் அதிகமாக என் மேல் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் மேல் நம்பிக்கை வைக்கிறதற்கு ஏதுவாக இருக்கும். தங்களுடைய குறைகளை அறிக்கையிடுவார்கள், இல்லாவிட்டால் மெத்தனமாக மேட்டிமையாக இருந்துவிடுவார்கள். உனக்குள்ளும் அந்த மேட்டிமை வந்துவிடக்கூடாது. ஏன் இதை சொல்லுகிறேன் என்றால், தெளிவாக நீங்கள் கவனித்து கொள்ளுங்கள், ஜெபிக்கிறது அந்த விளக்கத்தை சொல்லுகிறேன். இந்த விதமான இது வர்றதற்கே வாய்ப்பில்லை. நல்ல உயரத்தில் தான் லைன் எடுத்திருக்கிறோம். ரொம்ப காஸ்ட்லி இருக்கிறதுல குவாலிட்டி ஃபஸ்ட் குவாலிட்டி நெட்டு, நல்ல தேவையான அளவுக்கு வேண்டிய எவ்வளோ வேண்டுமானாலும் ஒளிபரப்புகிற அளவுக்கு கர்த்தர் ஒரு சில குடும்பத்தை, ஒரு அருமையான ஒரு குடும்பத்தில் தேவ பிள்ளையை கொண்டு அதை செய்திருக்கிறார். இப்பொழுதும் அவர் தான் அதுக்குரிய மாதம் மாதம் மற்ற காரியங்களை செய்து கொண்டே இருக்கிறார். ஆனால் அது புரிந்து கொள்ளவே முடியவில்லை. இந்த பிரச்சனை வந்ததை தாங்க முடியாமல் இருக்கிறது. ஆகவே இதிலிருந்து நாம் உணர வேண்டும், கர்த்தர் நம்மோடு கிரியேஷன். அப்போ இதில் நானும் என்ன நினைக்கிறேன்னா, இன்னும் எனக்குள்ளே மேட்டிமைகள் இருக்கிறதோ, என்னை தாழ்த்தாமல் இருக்கிறேனோ என்பதை இன்று காலையிலிருந்து என்னுடைய இருதயம் உடைந்து கொண்டிருக்கிறது. நான் ஆண்டவரிடத்திலே எவ்வளவு இல்லை, சில காரியங்களை நான் உயர்வாக சொன்னேன், ஆண்டவர் இப்படி செய்திருக்கிறார் அந்த டிவி அப்படின்னு எல்லாம் சொன்னேன். அது தேவனுக்கு பிரியமில்லையோ என்று தெரியவில்லை. தேவனை மகிமைப்படுத்தினேன், மேன்மைக்காக பெருமைக்காகவல்ல, மகிமைப்படுத்தினர் ஒழிய வேறு ஒன்றும் அல்ல. அதை கூட சொல்லக்கூடாதோ ஆண்டவரே என்று அதை நான் மேட்டிமைக்காக சொல்லவில்லை. கர்த்தர் இப்படி செய்கிறார் என்னுடைய, நான் ஆண்டவரிடத்தில் என்னை தாழ்த்தின பொழுது என்று சொன்னேன். ஆனால் இன்றைக்கு இன்னும் என்னை தாழ்த்தும்படி ஆண்டவர் என்னை இந்த நிலைக்கு கொண்டு வந்திருக்கிறார். காலையிலிருந்து அதிகாலை அந்த 5 மணி அந்த நிகழ்ச்சி போடுறதிலிருந்து மனம் உடைந்து போயிருக்கிறேன். ஓகே, ஸோ நீங்கள் தொடர்ந்து செபிப்போம். அருமையான தேவனுடைய பிள்ளைகள், நாம் தொடர்ந்து செபியுங்கள். இந்த மீதமுள்ள நாட்களில் தேவன் அற்புதங்களை நமக்கு செய்வார். இந்த 8வது நாளில் இந்த பகுதியிலே யோசியாவை குறித்து நேற்றைக்கு நாம் பார்த்தோம். அதே யோசியா செம்மையானவைகளையே செய்தார். ஆனால் இந்த இடத்துல ஒரு சம்பவம் ஒன்று அவருடைய வாழ்க்கையிலே நடந்தது. அதிகமாக எனக்கு சொல்ல நேரமில்லை. அவன் 20வது வசனத்திலிருந்து பார்த்தீங்கன்னா, யோசியா தேவாலயத்திற்கு அடுத்ததை திட்டப்படுத்தின இந்த எல்லா நடவடிக்கைகளுக்கு பின்பு எகிப்தின் ராஜாவாகிய நேகோ ஐப்ராத் நதியோரமான கார்கேமிஸ் பட்டணத்தின் மேல் யுத்தம் பண்ண வந்தான். அப்பொழுது யோசியா அவனுக்கு பிரதித்திரமாக யுத்தம் செய்ய புறப்பட்டான். அவன் யோசியா அந்த எகிப்தின் ராஜாவை அதுக்கு எதிராக யுத்தம் பண்ண புறப்படுகிறார். அவன் இவனிடத்திற்கு ஸ்தானாதிபதிகளை அனுப்பி, யூதாவின் ராஜாவாகிய எனக்கும் உனக்கும் என்ன, நான் இப்பொழுது உமக்கு விரோதமாய் அல்ல, என்னோட யுத்தம் பண்ணுகிற ஒருவனுக்கு விரோதமாய் போகிறேன், நான் தீவிரிக்க வேண்டும் என்று தேவன் சொன்னார். தேவன் என்னோடு இருக்கிறார், அவர் உண்மை அழிக்காதபடிக்கு அவருக்கு எதிரடை செய்வது விட்டுவிடும் என்று சொல்ல சொன்னான். அவன் எகிப்தின் ராஜா சொல்லுகிறார் யோசியாவை பார்த்து, நான் உனக்கு எதிராக நான் வரவில்லை, நீ விட்டுவிடு, நான் வருகிறது இன்னொருவனுக்காக நான் வருகிறேன், அவனிடத்தில் யுத்தம் பண்ணுகிறதுக்கு நான் வருகிறேன், நீ வர வேண்டாம் என்று, நீ எதிராக வராதே என்று ஆள் தூது அனுப்புகிறதை பார்க்கிறோம். அந்த தூது அனுப்பாலும் ஆனாலும் யோசியா தன் முகத்தை அவனை விட்டு திருப்பாமலும், நேகோ சொன்ன தேவனுடைய வாயின் வார்த்தைகளுக்கு செவிகொடாமலும், அவனுடைய யுத்தம் பண்ண வேஷம் மாறி மெகிதோவின் பள்ளத்தாக்கிலே யுத்தம் பண்ணுகிறதற்கு வந்தான். அங்கே யுத்தம் நடக்கிறதற்கு அவன் ஆண்டவர் பாருங்கள் செய்தி அனுப்புகிறார், வேண்டாம் நீ போகாத யோசியா,
அவர்களை அனுப்பி வேணாம், நாங்கள் யுத்தம் பண்ண போகிறது வேறு நபர், உனக்கு எதிராக அல்ல, நீ தேவையில்லாததற்கு நீ சப்போர்ட் பண்ண வராத, உனக்கு எதிராக வந்தால் போதுன்றது போல் தேவையில்லாத காரியத்திலே நான் தலையிட்டு கொள்வது தவறு என்பதை நாம் பார்க்குறோம் பொழுது. ஆனால் இந்த யோசியா அந்த ஆள் வந்து சொல்லியும் அது தேவனாகவே வந்து சொன்ன காரியம், இதை ஒரு விதமாக அலட்சியமாக எண்ணினான். எண்ணிவிட்டு இவன் வேஷம் மாறுகிறான், வேஷம் மாறி புறப்பட்டு யுத்தத்திற்கு போகிறான். நடந்தது என்ன, அவங்க அம்பு பாய்ந்த பொழுது இவன் மேலே ஒரு அம்பு வந்து பாய்ந்தது என்று பார்க்கிறோம். அம்பு அவன் மேல் பாய்ந்து அவன் அப்படியே சாய்ந்து போகிறான். அடுத்த ரதத்தில் எட்டி திருப்பி கொண்டு, இதிலிருந்து என்ன நினைக்கிறீர்கள், சில வேளை கர்த்தர் சொல்லுகிற காரியத்தை நீங்கள் விசுவாசிக்க வேண்டும், அதற்காக துணிந்து எந்த காரியத்தையும் செய்யாதீர்கள். ஆனால் அவன் தெளிவாக சொல்லுகிறான், அந்த ராஜா நான் இவனிடத்தில் அனுப்புகிறான், யூதாவின் ராஜாவே எனக்கும் உமக்கும் என்ன, நான் இப்பொழுது உமக்கு விரோதமாய் அல்ல, என்னுடைய யுத்தம் பண்ணுகிற ஒருவனுக்கு விரோதமாய் போகிறேன், உங்கள்கிட்ட வரல அப்படின்னு சொல்கிறான். தேவன் அவனிடத்தில் பேச வைக்கிறார். இப்போ இந்த வார்த்தைக்கு அவன் கீழ்ப்படிஞ்சு இருக்கிறத விட்டுட்டு அவர்களுக்கு எதிராக பேச மாதிரி யுத்தம் பண்ண போகிறான். அன்பு தேவனுடைய பிள்ளையை, நாம் தேவனை தரித்தவர்கள், தேவனுடைய நிலையிலே நிற்போம், வேஷத்தை களைந்து போடுவோம், தேவ சமாதானம் நமக்கு கிடைக்கும். சில வேளை இன்றைக்கி நிறைய பேர் என்ன பண்ணுறோன்னா தேவ வார்த்தையை விசுவாசிக்க மாட்டாங்க, கர்த்தர் சொல்கிற காரியத்தை எடுத்துக்க மாட்டாங்க. அவங்க மனசில் இருக்கிறத இந்த யோகிதா செய்த இந்த யோசியா செஞ்ச மாதிரி தான் இன்றைக்கி செஞ்சிட்ருக்கிறாங்க. அதனால் செஞ்சுட்டு அப்படி வித்தியாசமாக அவங்க இவங்க சொன்னாங்க இவங்க சொன்னாங்க, இவங்களுக்கு மனசில் எல்லாம் அந்த எல்லாம் பாருங்கள், எவ்வளோ நல்லது செஞ்சோம், எவ்வளோ அருமையான காரியங்களும் செய்துட்டு இருந்திருக்கிறார், அவருக்கு இந்த நிலைமை வந்தது. ஆகவே இதை பார்க்கும் பொழுது நாம் இதிலிருந்து கொண்டு கற்றுக்கொள்ள வேண்டும். கர்த்தர் சில காரியங்களை நம்மோடு பேசினால் உடனடி கீழ்ப்படிந்து ஒதுங்கி கொள்ள வேண்டும். சத்ருவும் நம்மிடத்துல யுத்தம் பண்ண வருவான், அவன் யாரை தாக்குறாரோ அவன் தாக்கி விட்டு போகட்டும். ஆனால் ஆண்டவர் நமக்கு தூது அனுப்பிவிட்டார். ஆனால் நம் எதிரிகளுக்காக நம் மற்றவர்களுக்காக ஜெபிக்க வேண்டும், உண்மைதான். ஆனால் தூது அனுப்பின பின்பும் நாம் துணிந்து போனால் அவனுடைய விளைவு என்ன? ஆனால் அவன் மறித்தான். அவன் எதிர்பார்த்ததைப் போல அவனுக்கு கல்லறையிலே பிதாக்களும் கல்லறையில் அடைக்கப்பட்டான் என்பதை பார்க்கிறோம். எல்லாரும் அவரை குறித்து இன்னும் பாடிக்கொண்டிருக்கிறார்கள், அவ்வளோ அந்த நேர்த்தியாக செய்திருக்கிறார். ஆனால் அன்பு தேவனுடைய பிள்ளைகள், இதை நாம் உணர்ந்து தேவ வார்த்தைகள் வேண்டாம், செய்ய வேண்டாம், போக வேண்டாம், இதை செய் என்று ஆண்டவர் நம்மோடு சொன்னால் உடனடி கீழ்ப்படிந்து செய்வோம். நம்ம அங்கே இங்கே போயிட்டு அதை இதுன்ட்டு அவர்கள் இவர்கள் என்று சொல்லி பார்த்து ஒவ்வொருவரோடு இந்த வேஷம் மாறி, இன்றைக்கு ஒரு மனிதன் வேஷமாகவே தெரிகிறான், பிரதாவாகவே சஞ்சலப்படுகிறான். இவைகளை அகற்றுவோம். கர்த்தர் நம்மோடு இருந்து நடத்துவாராக. நமக்கு ஒரு சின்ன பாடலை பாடி சில நிமிடம் இன்றைக்கு இந்த உதாரணங்களை வைத்து செபிக்க போகிறோம். உள்ளத்தின் மகிழ்ச்சி நீர்தானையா, இல்லத்தில் எல்லாமே நீர்தானையா என்ற பாடலை பாடப்போகிறோம். நான் இந்த விளக்கங்களை சற்று குறைத்து கொண்டேன், இன்றைக்கு அது குறிப்பிட்ட நேரம் நமக்கு எடுத்து செபிக்க முடியாத ஒரு சூழ்நிலை. ஆனாலும் இந்த தடைகள் நான் சொன்னேன் அல்லவா, நானும் அதையும் கேட்கிறேன். இதை வாசிக்கும் பொழுது தேவனுக்கு பிரியமில்லாததே நான் செய்து விட்டேனோ என்றெல்லாம் நினைக்கிறேன். ஆனால் அதே இல்லை, தேவன் நம்மை ஒவ்வொருவரையும் பயன்படுத்தும்படி கர்த்தர் இந்த நாளில் நம்மோடு இருப்பாராக. தொடர்ந்து பாடி இந்த பாடலை பாடி தொடர்ந்து சில நிமிடங்கள் செபிப்போம். நீங்களும் இந்த செபத்தை விட்டு விடாதபடி, நான் எந்த அளவு நம்மளால் முடிந்த அளவு நான் இந்த செபத்தை செபிக்க வேண்டும் என்று முயற்சி பண்ணுகிறேன். அதுக்குரிய நெட்டுகள் கிடைக்காத ஒரு சூழ்நிலை, ஆனாலும் இந்த நாளை தவற விடக்கூடாது என்று மிகவும் வேதனையோடு கர்த்தரிடத்தில் நின்று கொண்டிருக்கிறேன். நாம் பாடலை எல்லாவற்றையும் நாம் செய்வோம். சில நிமிடம் ஜெபங்கள் கொஞ்சம் நேரங்கள் குறைவாக இருக்கும். ஆனால் மீதமுள்ள ஆலோசனைகள் எல்லாம் உள்ளத்தின் மகிழ்ச்சி நீர்தானையா, இல்லத்தில் எல்லாமே நீர்தான், என் தேவையெல்லாம் நீர்தானே, ஜீவனுள்ள நாளெல்லாம் வழிகள் அனைத்தையும் உம்மிடம் ஒப்படைத்தேன், என் சார்பில் செயலாட்டுகிறீர், எல்லாமே செய்து முடிப்பீர். பார்த்தீங்களா, வார்த்தை என்ன சொல்லுது பாருங்கள் பாட்டில், உங்கள் வழிகளை எல்லாம் கடவுள்கிட்ட கொடுத்துருங்க, நீங்கள் இன்னும் கையில் வச்சுட்டு இருக்காதீங்க. ஸோ வாட்ஸ் யுவர் ஃபியூச்சர், எல்லாமே அவர் பார்த்துக்குவார். சும்மா சிலர் வந்து நல்ல காரியங்களை ஆண்டவர் செய்திருந்தாலும் இன்னும் ஆண்டவர் இடத்துல வழியை கொடுக்கல, கொடுக்காமல் இருந்துட்டு அவங்களே இவங்களே அங்கங்கே பார்த்துட்டு இருக்கிறாங்க. நீங்கள் வழியை ஆண்டவரே, இதுதான் வார்த்தை தீர்க்க தரிசனம், ஆண்டவர்கிட்ட ஒப்படைங்க, ஆண்டவர் உங்கள் சார்பில் செயலாற்றுவார். உங்களுடைய எதிர்காலங்களை கர்த்தர் பார்ப்பார், பிள்ளைகளுடைய எதிர்காலங்களை பார்ப்பார், நம்ம ஊழியங்களை எல்லாம் பார்ப்பார்.
பட்டாப்பகல் போல நீதியை விளங்க செய்வார். நோக்கி அமர்ந்திரு, கத்திரிக்கு தோதரம் காத்திருப்போம். உள்ளத்தின் மகிழ்ச்சி நீதானையா, இல்லத்தில் எல்லாமே நீதானையா, உள்ளத்தில் மகிழ்ச்சி நீதானையா, இல்லத்தில் எல்லாமே நீதானையாம், தேவ எல்லாம் நீதானே, ஜீவனுள்ள நாளெல்லாம் தேவ எல்லாம் நீதானே, ஜீவனுள்ள நாளெல்லாம் வழிகள் அனைத்தையும் உம்மீதும் ஒப்படைத்தேன், வழிகள் அனைத்தையும் உம்மீதும் ஒப்படைத்தேன், என் சார்பில் செயலாக்குகிறீர், எல்லாமே செய்து முடிப்பீர், என் சார்பில் செயலாற்றுகிறீர், எல்லாமே செய்து முடிப்பீர், என் தேவை எல்லாம் நீதானே, ஜீவன் பகல் போல நீதியை விளங்க செய்வீர், போல நீதியை விளங்க செய்வீர், நோக்கி அமர்ந்திருப்பேமக்காய் காத்து அமர்ந்திருப்பேமக்காய் காத்திருப்பே, என் தேவை எல்லாம் நீதானே, ஜீவனுள்ள நாளெல்லாம் என் தேவை எல்லாம் நீதானே, என் ஜீவனுள்ள நாளெல்லாம் கோபங்கள் எரிச்சல்கள் அகற்றி எரிந்துவிட்டே, கோபங்கள் எரிச்சல்கள் அகற்றி எரிந்துவிட்டே, நம்பியுள்ளேன் உம்மையே, நன்மைகள் செய்திடுவேன், நம்பியுள்ளேன் உம்மையே, நன்மைகள் செய்திடுவேன், என் தேவை எல்லாம் நீதானே, என் ஜீவனுள்ள நாளெல்லாம் என் தேவையெல்லாம் நீதானே, என் ஜீவனுள்ள நாளெல்லாம் பாதத்தில் வைத்து வைத்தே, பாருங்கள் கவலைகள் பாதத்தில் வைத்து வைத்தே, பாருங்கள் கவலைகள் தள்ளாட விட மாட்டே, தாங்கிய நடத்தி செல்வே, தள்ளாட விட மாட்டே,
தாங்கியே நடத்தி செல்வி என் தேவையெல்லாம் நீதானே ஜீவனுள்ளனாலெல்லாம் என் தேவையெல்லாம் நீதானே ஜீவனுள்ளனாலெல்லாம் உள்ளத்தின் மகிழ்ச்சி நீதானையா இல்லத்தில் எல்லாமே நீதானையா உள்ளத்தின் மகிழ்ச்சி நீதானையா இல்லத்தின் எல்லாமே நீதானையா அன்பு தேவ பிள்ளையே உள்ளத்தின் மகிழ்ச்சி இயேசுதான் இயேசுதான் ஆண்டவர் நம்மை நடத்துவாராக அவர் பெரிய காரியங்களை செய்வார் உண்மையாகவே வழிகள் அனைத்தையும் ஆண்டவரும் ஒப்படைத்தேன் என்று சொல்லுகிறார் ஆண்டவர் சார்பில் செயலாற்றுவார் இன்னும் ஏன் யோசிக்கிறீர்கள் இன்னும் ஏன் நாம் காத்திருக்க வேண்டும் நம்முடைய வழிகளை ஆண்டவருக்கு ஒப்பு கொடுங்கள் ஆண்டவர் பார்த்து கொள்வார் வழிகளை ஒப்பு கொடுக்காத பட்சத்தில் இது அது எது என்று சொல்லி நீங்கள் முழுமையாக இல்லாதபடி ஆண்டவருடைய கரத்தில் ஒப்பு கொடுப்போம் இன்றைக்கு ஆண்டவர் தெளிவாக நம்மோடு பேசுகிறார் என்ன செய்ய வேண்டும் என்று பட்டாப்பகல் போல நீதியை விளங்க செய்வார் உங்கள் வாழ்க்கையில் அநீதி நடக்கிறதுங்கிறீங்களா கவலைப்படாதீங்க நீதியை விளங்க செய்வார் உமக்காக ஆண்டவருக்காக காத்திருந்து அவரிடத்துல அமர்ந்திருப்போம் சில வேளை கோபம் எரிச்சல் இருந்தால் அகற்றி விடுவோம் ஆண்டவரையே நம்பியிருப்போம் நன்மை செய்வோம் பாதத்தில் வச்சிருவோம் பாரங்கள் கவலைகள் எல்லாம் தள்ளாட விட மாட்டார் தாங்கி நடத்தி செல்வார் கவலையப்படாதீங்க குடும்பத்தை குறித்து கவலைப்படுறீங்களா ஐயோ நான் இந்த நேரத்தில் செயல்பட்டாதான் எனக்கு வெற்றி கிடைக்கும் இந்த நேரத்தை நான் விட்டுட்டேன் இனி அதுக்கும் எனக்காக யாரும் சப்போர்ட் பண்ண வரமாட்டாங்க அப்படின்னு ஃபீல் பண்ணுறீங்களா இல்லைங்க இயேசு உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவேன்னு சொல்கிறார் இந்த நேரத்தில் உண்மைதான் எல்லா காரியங்களையும் பார்க்கும் பொழுது பல நாளாக இது காத்திருந்து எல்லாம் பார்க்கும் பொழுது இப்பொழுது உங்களுக்கு அது சூழ்நிலைகளெல்லாம் நெருங்கி வருகிறது போல தான் இருக்குது அதனால் இந்த நேரத்தை நான் விடக்கூடாது இதை நான் உடனே இந்த காரியத்தை நான் செய்யணும் அப்படின்னு நீங்கள் தீவிரித்து செயல்படுறீங்க உண்மைதான் ஆனால் ஆண்டவர் சொல்கிறாரு எல்லா வழியும் என்கிட்ட கொடுத்துருன்றார் கொடுத்துருங்க அவர்கிட்ட கொடுத்துட்டிங்கன்னா ஆண்டவர் இதையும் செஞ்சு எல்லாமே நேர்த்தியாக செய்த முடிப்பார் ஓரே ஜீசஸ் தேங்க்யூ லார்ட் எங்களோடு இடைபட வேண்டும் ஆண்டவரே நன்றி நீர் பேசும் ஆண்டவரே இது உண்மையாக 99% உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் முயற்சித்தது தான் நடக்கிறது போல் தோன்றுகிறது ஆனாலும் 1% ஆண்டவரிடத்தில் கொடுத்து விடுங்கள் நான் முழுவதும் ஆண்டவரை நினைத்து தான் இதை செய்கிறேன் என்று நீங்கள் நினைத்து கொண்டிருக்கிறீர்கள் இல்லை உண்மைதான் இப்பொழுது அவருடைய கரத்தில் கொடுத்து விடுங்கள் அவர் எடுத்து செயலாற்றுவார் நன்றி ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம் எத்தனை வருஷமாக நான் இதுக்காக ஜெபம் பண்ணிட்டு இருந்தேன் இப்போ தான் இந்த மாதிரி ஒரு காரியம் எனக்கு ஒரு சின்ன ஒரு நடத்துதல் போல் காணப்படுது இதில் எனக்கு ஒரு நம்பிக்கை வந்துடுச்சு ஆம் தொடர்ந்து நம்பிக்கொண்டிரு உன் உள்ளத்தின் மகிழ்ச்சியாக இருந்து இல்லத்தின் காரியங்கள் எல்லாம் நாம் செய்து ஒரு குறைவின்றி நான் உன்னை வழி நடத்துவேன் நீ என்னை பூரணமாய் பற்றிக்கொள் என்னிடத்தில் விசுவாசம் வை என்னை யார் என்று நீ அறிந்து கொள் நீ நினைக்கிறவைகளை எல்லாம் செய்து முடிப்பேன் என்று நான் உனக்கு கட்டளை கொடுக்கிறேன் நீ யார் யாரையோ நீ பார்க்கிறாய் உனக்கு முன்பாக ஒரு சிலரை முன்பாக நிறுத்துகிறாய் அவர்கள் இப்படி இருக்கிறார்கள் இவர் இப்படி என்று சொல்லி நிறுத்தி நீ பூரணமாய் நீ என்னிடத்தில் உன்னை ஒப்பு கொடுக்காதபடி விலகி போகிறாய் நீ அவர்களை பாராதே இப்பொழுது என்னுடைய வார்த்தையை பார் என்னை பார் நான் சொல்லுகிறதை கேள் என்று நான் உனக்கு கட்டளை கொடுக்கிறேன் தேங்க்யூ மாஸ்டர் தொடர்ந்து உடைய நாமம் மகிமைப்படுவதாக நேரங்களோடு இடைபடும்படி செபிக்கிறோம் அல்லேலூயா உமக்கு ஸ்தோத்திரம் அல்லேலூயா உமக்கு ஸ்தோத்திரம் இயேசுவே உமக்கு ஸ்தோத்திரம் கர்த்தாவே ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே
தேவனே உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். கர்த்தருடைய மகிமை, அல்லேலூயா, அல்லேலூயா. தேவனே மிஸ் ஸ்தோத்திரம். ஆண்டவரே, இந்த வேளையில் நீர் எங்கள் மத்தியில் இறங்கி ஆண்டவரே மிஸ் ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. இயேசுவே உமக்கு ஸ்தோத்திரம், இயேசுவே உமக்கு ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். கர்த்தாவே உம்மை துதிக்கிறோம். கர்த்தர் செய்த அற்புதங்களுக்காக ஸ்தோத்திரம். கர்த்தாவே அல்லேலூயா, அல்லேலூயா. உமக்கு நன்றி ஆண்டவரே. இயேசுவே, இயேசுவே. இயேசுவே உமக்கு ஸ்தோத்திரம். நன்றி அப்பா. இயேசுவே உமக்கு ஸ்தோத்திரம். நன்றி கர்த்தாவே. நாங்கள் இந்த நேரங்களில் எங்களுடைய இடையூறுகள் எல்லாம் எங்களுக்கு மாற்றி கொடுக்கறதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் நீர் எங்களோடு அசைவாடி கொண்டிருக்கிறதற்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. கர்த்தர் கிரியை செய்கிற ஒவ்வொரு ஹாலேலூயா, ஹாலேலூயா உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. என் தேவனே, ஹாலேலூயா. இயேசுவே உமக்கு ஸ்தோத்திரம். Thank you Lord, thank you Lord, thank you Lord, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். Thank you Lord, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே, ஆண்டவரே, உம்மை நாங்கள் மகிமைப்படுத்துகிறோம். ஆண்டவரே, உம்மை நாங்கள் மகிமைப்படுத்துகிறோம். பரிசுத்த ஆவியானவரே, உம்மை மகிமைப்படுத்துகிறோம். பல தடைகள் நமக்கு முன்பாக வருகிறது. இந்த தடைகளை உடைக்கிற ஆண்டவர் நம்மத்திலே வந்திருக்கிறார். சோர்ந்து போகாதீங்க. தடைகளை உடைக்கிறவர் நம் நடுவில் வருகிறார். நன்றி கர்த்தாவே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. கர்த்தாவே, அல்லேலூயா, அல்லேலூயா. இயேசுவே உம்மை சோதரம், சோதரம், சோதரம். கர்த்தாவே உம்மை சோதரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். ஆண்டவரே உம்மை சோதரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. ஓகே, யோராபா ஷிகா பாலாபா தீதாலாரபா கமார் இதாலாரபா உரியாலபா. தடைகளை உடைக்கிற ஆண்டவர். ஆம், அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, இப்படி தான் இது ஒரு ப்ராக்டிக்கலாக இடையுறை. சில காரியங்கள் எல்லாம் நம்ம வாழ்க்கையில் வரும். மனம் உடைஞ்சு போக வேண்டாம். காத்துருங்க. கர்த்தர் செய்கிற அதிசயத்தை பாருங்கள். எங்களே இயேசுவே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். உம்முடைய நாமம் விலையேற பெற்றது ஆண்டவரே. உம்முடைய நாமம் மகிமைப்படுகிறது ஆண்டவரே. ஹாலேலூயா. உம்முடைய நாமத்தை நாங்கள் மகிமைப்படுத்துகிறோம். இந்த நேரத்தில் நீர் எங்கள் மத்தியில் அசைவாடி கொண்டு இருந்ததற்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. உம்முடைய சித்தம் எதுவாது எங்கள் வாழ்க்கையில் விளங்கட்டும் ஆண்டவரே. ஒப்பு கொடுத்தீரையா, ஒப்பு கொடுத்தீரையா. எங்களை வாழ வைக்க நீர் சிலுவையில் தொங்குனீங்களே, நீர் எங்களை வாழ வைக்க சிலுவையில் தொங்குனீங்களே. இப்பொழுது நாங்கள் உம்மை நோக்கி பார்க்கிறோம் ஆண்டவரே. உனக்காக உருவாக்கப்படும் எந்த ஆயுதமும் வாய்க்காதே போகும். உனக்காக உருவாக்கப்படுகிற எந்த ஆயுதமும் வாய்க்காதே போகும். ஆம், உனக்காக உருவாக்கப்பட்டு கொண்டிருக்கிற ஆயுதங்களை பார்த்து நீ பயப்படாதே. நீ என் கற்பனைகளை எந்த விதத்தில் நீ கை கொண்டிருக்கிறாய் என்பதை சற்று சிந்தித்துப்பார். நீ வலதுபுறம் இடதுபுறம் சாயாதே, நீ வலதுபுறம் இடதுபுறம் சாயாதே. என்னையே பற்றி கொண்டிரு, என்னையே பற்றி கொண்டிரு. உனக்கு குரோதமாக எழும்பும் எந்த ஆயுதமும் வாய்க்காதே போகும். ஒரு வழியாய் வருவான், அவன் ஏழு வழியாய் ஓடுவான். தேங்க்யூ மாஸ்டர். உம்முடைய வல்லமை எங்கள் மத்தியில் அனுப்பினதற்காக ஸ்தோத்திரம். உம்முடைய கிருபைகளை நீர் எங்கள் மத்தியில் ஊட்டுகிறதற்காக ஸ்தோத்திரம். நன்றி ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரம். இயேசுவே உமக்கு ஸ்தோத்திரம். கர்த்தாவே உமக்கு நன்றி தெரிவிக்கிறோம். இந்த தேவன் என்றென்றைக்கும் சாதா காலமும் நமது தேவன். மரண பரியந்த நம்மை நடத்துகிற தேவன் என்பதை மறந்து விடாதீர்கள். தோ இயேசுவின் ரத்தம் செய்யும் ஆண்டவரே. அப்பா, தொடர்ந்து நீர் எங்களோடு அசைவாடி கொண்டிருக்கிறதற்காக ஸ்தோத்திரம். உம்முடைய மகிமை எங்கள் மத்தியில் அனுப்பி கொண்டிருக்கிறதற்காக ஸ்தோத்திரம். ஆண்டவரே, இந்த எட்டாவது நாளிலும் நாங்கள் எவ்வளோ வாஞ்சியோடு ஜெபிக்கணும்னு காத்திருந்து உம்முடைய பாதத்தில் இருந்து அநேக காரியங்களை கற்றுக்கொள்வதற்காக இருந்து எங்களுக்கு பல தடைகள் வந்து எல்லாவற்றையும் உடைத்து போடுது. அப்பா இயேசுவே, நான் தொடர்ந்து ஒவ்வொரு நாளும் கர்த்தருடைய பாதத்தில் அமர வேண்டும் என்றே நினைத்தேன். தடைகள் வந்து விட்டதே என்று தடைகள். ஆம், தடைகளை உடைக்கிற ஆண்டவர் நீர் எங்கள் நடுவிலே உலாவுகிறேன். தடைகளை உடைக்கிற ஆண்டவர் நீர் எங்கள் மத்தியிலே உலாவிக் கொண்டிருக்கிறேன். நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே, நன்றி செலுத்துகிறோம். ஓம் ஆண்டவரே,
கர்த்தர் செய்கிற அதிசயங்கள் ஏராளம் ஏராளம். ஆமாப்பா, உம்மை போற்றுகிறோம். எல்லோரும் கர்த்தரை மயப்படுத்தி துதித்து ஸ்தோத்திரம் பண்ணுங்கள். கர்த்தரோடு பேசுவோம், கர்த்தரோடு பேசுவோம். ஆண்டவரே நன்றியப்பா, நன்றியப்பா. ஆண்டவரே நன்றி. ஆண்டவரே எங்களை நீர் மேன்மைப்படுத்துகிறவரே, எங்களை வழி நடத்துகிறவரே, உம்முடைய கிருபைகளை எங்கள் மத்தியில் அனுப்புகிறவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. உள்ளத்தின் மகிழ்ச்சி நீதானப்பா, உள்ளத்தின் மகிழ்ச்சி நீதானையா ஆண்டவரே. எங்கள் தேவையெல்லாம் நீங்கள் தான் ஆண்டவரே, வேறு யாருமே இல்லை. உங்களை தான் நாங்கள் நம்பிட்டு இருக்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே உஷம்பரலாபோ உரியாலபா, பனி போல பெய்யும் பரிசுத்தரே, மழையாக பொழியும் அன்பு தேவபிள்ளை. விசுவாசத்தோடு இச்சபனையில் சில நிமிடம் நீங்கள் தேவனோடு ஐக்கியம் கொள்ளுகிற விதமாக நம்முடைய சிந்தனைகளை அவர் சமூகத்திலே வைத்து விடுவோம். கர்த்தர் நம்மோடு இறங்கி அவருடைய வல்லமை, அவருடைய வல்லமை நம்மத்தில் இறங்கி கொண்டிருக்கிறது, அவருடைய வல்லமை நம்மத்தில் இறங்கி கொண்டிருக்கிறது. வெங்கல தாழ்ப்பாக்களை உடைப்பேன் என்று சொன்ன ஆண்டவர், வெங்கல தாழ்ப்பாக்களை உடைப்பேன் என்று சொன்ன ஆண்டவர் இன்று நம் நடுவில் வந்து கிரியை செய்து கொண்டிருக்கிற அவர் நம் நடுவில் பணி போல தேவ வல்லமையை அனுப்புகிறார். அல்லேலூயா. ஆண்டவரே இந்த வேளையிலும் நாம் உணர்ந்தவர்களாக, கர்த்தரை மகிமைப்படுத்துகிறவர்களாக இந்த பல்லவியை பாடும் பொழுது கர்த்தர் சொல்லுகிற வார்த்தைகள் இதுதான். நம்ம மேலே இன்றைக்கு ஒரு அபரிவிதமான மகிமையை நாம் ருசிக்க முடியும். தேங்க்யூ லார்ட். உமக்கு ஸ்தோத்திரம். நன்றி கர்த்தாவே, எப்படி என்னுடைய மகிமையை காண்பாய். ஓ நன்றி ஆண்டவரே, நன்றி. தேங்க்யூ லார்ட். முன்பாகவே ஒரு மழை பெய்யும் பொழுது அந்த சரீரத்தில் காணும் பொழுது என்னென்ன குணாதி என்னென்ன நிலைகள் இருக்கிறதோ அதே போல் கர்த்தருடைய வல்லமைகளை நாம் காணப்போகிறோம். ஓ இஸ்வே, இஸ்வே, இதனை அர்ப்பணிப்போமா, அர்ப்பணிப்போமா. தேங்க்யூ மாஸ்டர். ஆண்டவருடைய பிரசன்னத்தை உணருங்கள். ஓ உங்களுடைய சரீரத்திலே ஆமேன் அந்த உணர்வுகளை கண்டுகொள்ளப் போகிறீர்கள். கர்த்தர் வல்லமை நம்மத்திலே இறங்குகிறது. இந்த பாடலை பாடும் பொழுதே தேவ சமூகத்திலே அர்ப்பணிப்போம். பனி போல பெய்யும் பரிசுத்தரே, மழையாக பொழியும் பனி போல பெய்யும் பரிசுத்தரே, மழையாக பொழியும் ஆவியே, மழையாக பொழியும் மழையாக பொழியும் ஆவியே. மென்மையுமானவரே மேகு ஸ்தம்பமே, மென்மையுமானவரே மேகு ஸ்தம்பமே, ஜீவனதி ஊற்றுத்தனி ஜீவனதி ஆனந்த தைலமே, ஆனந்த தைலமே. ஆண்டவரே விசுவனி போல பெய்யும் பரிசுத்தரே, மழையாக பொழியும் ஆவியே. யுத்தங்கள் செய்பவரே, யோர்தானை பிளந்தவரே, யுத்தங்கள் செய்பவரே, யோர்தானை பிளந்தவரே, பெருமலைய
பிரவேசித்த பெருமலையும் பிரவேசித்த உள்ளங்கை மேகமே உள்ளங்கை மேகமே பனி போல பெய்யும் பரிசுத்தரே மலையாக பொழியும் அன்பு தேவபிள்ளையே ஆண்டவரே அப்படியே தேவனை மகிமைப்படுத்தி கொண்டே இருப்போம். ஆண்டவர் இந்த நேரம் சொல்லுகிற காரியம் என்னவென்றால், என்னுடைய ஆவியை நீங்கள் பெற்றுக்கொள்ளுங்கள், என்னுடைய ஆவியை நீங்கள் பெற்றுக்கொள்ளுங்கள், என்னுடைய ஆவியின் மகிமையை நீங்கள் விசுவாசித்தால் அதை நம்பினால் அது எவ்விதம் கிரியை செய்யும் என்பதை நீங்கள் அறிந்து கொள்ளுவீர்கள் என்று இந்த நேரம் ஆண்டவர் நம்மோடு பேசி கொண்டிருக்கிறார். ஆண்டவர் என்னோடு இதைத்தான் இப்பொழுது சொல்லுகிறார். நான் கடந்த நாட்களிலே நான் என்ன செய்தி கொடுக்க வைத்தேன், ஆவியை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதை நான் பேசினேன் அல்லவா, நான் அதை சொல்ல நான் உன்னோடு பேசி அதை நீர் கொடுத்தே அல்லவா. இந்த ஆவியின் மகிமை இன்றைக்கு ஒவ்வொருடைய உள்ளங்களிலும் உணர்வடையத்தக்கதாக இந்த ஆவியானவர் என்ன செய்வார் என்பதை அவர்கள் அறிந்து கொள்ளட்டும் என்று ஆண்டவர் இடைப்பட்டு கொண்டிருக்கிறார். தேங்க்யூ லார்ட், உமக்கு நன்றி தெரிவிக்கிறோம். தொடர்ந்து இந்த பலவியை பாடும் பொழுது தங்களை அர்ப்பணித்துக் கொள்வோம். ஆண்டவர் இந்த நேரத்தில் அவருடைய ஆவியை நம்மேலே ஊற்றுவார். வறண்ட நிலங்களிலே வாய்க்கால்கள் அமைப்பவரே, வறண்ட நிலங்களிலே வாய்க்கால்கள் அமைப்பவரே, கணீதரும் மரமாக கணீதரும் மரமாக காப்பாற்றி வளர்ப்பவரே, காப்பாற்றி வளர்ப்பவரே பனி போல பெய்யும் பரிசுத்தரே மழையாக பொழியும் ஆவியானவரே ஆற்றலானவரே லானவரே தேற்றரவே துணையாளரே, தேற்றரவே துணையாளரே விண்ணகத்துபமே, விண்ணகத்துபமே பனி போல பெய்யும் பரிசுத்தரே மலையாக பொழியும் ஆவே, அக்கினியானவரே அன்பின் ஜாலையே, அக்கினியானவரே அன்பின் ஜோலையே ஆசீர்வதியும் அரவணையும், ஆசீர்வதியும் அரவணையும் ஆன்மீக தீபமே, ஆன்மீக தீபமே பனி போல பெய்யும் பரிசுத்தரே மழையாக பொழியும் ஆவியே, ஆவியே ஆவியே மழையாக பொழியும் ஆவியே, ஆவியே ஆவியே மலையாக பொழியும்
ஆவிரதம்பரல்லோரி நம உஷதுரவாம் உஷலகிநலகமுதனத்யாஷதலரகமகநதீனுமகே குரநலீனுமகரணு ஈஸ்வரங்கரதீனோம் ஸ்மலதோரிதசுகிமோஸ்தகரூரகரங்கலதூரி பஸ்மலதாரூணி இத்குரூரி ஸ்லோகரமதுமதனூலூயூயா அலேலூயா அலேலூயரணே கதரணோ மம சங்கோதனதீதரபௌஷதீரும் ீமோரோசலாதிக்கதலரபௌசந்தூரதரதீனதலரமகதி மீசதனசமதன்கோரதலநீதரபௌஷதிதலரகலதீனதரலகரபே மலகநதீனலரதோதபௌஷதீனதலரபௌரியாலபாண்டோரே அந்நிய பாசை வேண்டும் என்று விரும்புகிற பிள்ளைகளை இப்பொழுது அந்நிய பாசையின் வார்த்தைகளை ஆண்டவரே ஆண்டவரே கிவிங் ஆண்டவரே உம்முடைய பாசைகளை அனுப்புகிறீர் ஆண்டவரே ஆவியிலே வளர்ச்சி உண்டாகட்டும் இப்பொழுது ஆவியின் வளர்ச்சி உண்டாகட்டும் ஆண்டவரே ஆவிக்குள்ளாக இன்னும் ஆவியை பெற்றுக்கொள்ளாதவர்கள் ஆவியை பெற்றுக்கொள்ள கர்த்தருடைய மகிமை இப்பொழுது ஆவி இறங்கட்டும் பனி போல ஆண்டவரே பனி போல பெய்யும் பரிசுத்தரே மலையாக இறங்கி இப்பொழுது வருகிறதற்காக ஸ்தோத்திரம் ஒரு அத்த சத்துரதலரபா ஒரு அலபா கர்த்தருடைய கிரியை இப்பொழுது வெளிப்படட்டும் ஆண்டவரே அக்னி ஜோலையாக இறங்கி வந்து அசுத்தங்களை எல்லாம் அகற்றி நாட்கள் பொல்லாதவைகள் ஆனதால் காலத்தை பிரயோஜனப்படுத்திக் கொள்ளுங்கள் என்று சொன்னது போல நாட்கள் பொல்லாதவைகள் ஆண்டவரே இந்த காலத்தை பயன்படுத்திக் கொள்ள நம்முடைய பிள்ளைகளுக்கு இப்பொழுது நம்முடைய மகிமையின் வல்லமையை நீர் அனுப்பும்படி ஜெபிக்கிறோம் ஆண்டவரே நாளை 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 என்று நாட்களை நள்ளி போடாதபடி நாளை நாளை என்று சொல்லி நாட்களை கழித்து விடாதபடி இந்த நேரத்தில் தேவ மகிமை அவர்கள் மேலே இறங்கத்தக்கதாக கர்த்தர் இறங்கி வந்திருக்கிறீர் ஆண்டவரே அல்லல் தட்டாதபடி உம்முடைய மகிமையை நண்பர் ருசிக்க ஒவ்வொரு உள்ளங்களிலும் கர்த்தர் இறங்கும்படி செபிக்கிறதற்காக ஸ்தோத்திரம் ஆம் ஆண்டவரே ஒரு முகம் ஆண்டவரே நீர் ஒரே தெய்வம் ஒரே தேவன் ஒரே ஆவியானவர் ஆமேன் இன்றைக்கு மசிமாடி கொண்டிருக்கிறீர் ஆண்டவரே அன்னி ரபா ரீதலா தர கபா ஷகரபா ரபா இங்கே லத ரபாதி தல ரபௌ ஷக்கரதாலது உம்முடைய சித்தத்தை நாங்கள் உணர்கிறோம் ஆண்டவரே மறுக்க முடியாது நீர் எங்களை உம்முடைய அபிஷேகத்தை ஊற்றி எங்களை திடப்படுத்த போகிறதற்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே இந்த ஆவியின் மகிமையை ருசித்து தான் நாங்கள் உம்முடைய சமூகத்திலே இருக்க முடியும் என்பதை நீர் அறிந்து இந்த நாட்களிலே நீர் வித்தியாச விதமாக உம்முடைய ஆவியின் மகிமையை நீர் எங்கள்மத்திலே அனுப்பி கொண்டிருக்கிறதற்காக ஸ்தோத்திரம் நன்றி ஆண்டவரே இந்த வேளையிலும் ஒவ்வொரு மேலும் ஆண்டவரே மழையாக எப்படி மழை பெய்கிறதோ அதே மகிமையினால் ஆண்டவரே அந்த மகிமையின் சரீர ஒவ்வொருவர் சரீரத்திலும் இறங்கட்டும் இசுவே அசுத்த கிரியைகளை அக்னினாலே அழித்து எரித்து அக்னி அபிஷேகத்தை ஊற்றுவீராக தேங்க்யூலாடும் ஸ்தோத்திரிக்கிறோம் இப்பொழுது உமக்கு மகிமை உண்டாகட்டும் எங்கள் மத்திலே உலாவி கொண்டிருக்கிறதற்காக ஸ்தோத்திரம் இறங்கி வருகிறதற்காக ஸ்தோத்திரம் தன்னை தாழ்த்து உன் இருதயத்தின் மேட்டுமை அகற்று உன்னை தாழ்த்து அல்லேலூயா உன் இருதயத்தின் மேட்டுமை அகற்று உனக்குள் இருக்கிற அவிசுவாசத்தை அகற்று இது என்ன இது இதெல்லாம் எனக்கெல்லாம் பிடிக்காது எல்லாம் என்னன்றது எனக்கு தெரியும் நான் பார்த்துக்கிறேன் ஒன்று அப்படின்றதால நீ வந்து அப்படிப்பட்ட செயலெல்லாம் செஞ்சுட்டு என்னிடத்தில் நில்லாதேன்றீங்க ஆண்டவரே உன்னை தாழ்த்து ஓராபாலா தீதாரா ராபா கஷந்தரா துரியாலபம் ஷரகரபாலபாரபதுரியாலபம் யார் மேலே நம்பிக்கை வைக்கிற நீ யார் மேலே நம்பிக்கை வைக்கிற என் மேலே நம்பிக்கை வைக்கிறேன் நான் ஒருவரே தேவன் நான் ஒருவரே ஆவியானவர் நான் உனக்கு வேண்டிய காரியங்கள் நான் ஒருவரே என்று நீர் ஆண்டவர் உறுதிப்படுத்துகிறதற்காக நானே உன் தேவன் நானே உன் பரிகாரியான கர்த்தர்
நன்றி ஆண்டவரே, தொடர்ந்து திடப்படுத்தும் பலப்படுத்தும் உடைய ஆவியின் மகிமையை ஊற்றும் ஆண்டவரே, உறுதிப்படுத்துங்க 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 ஆண்டவரே உறுதிப்படுத்துங்க. எரிச்சல், கோபம், எல்லா கசப்பு, எல்லா வைராக்கியங்களும் எல்லாம் அகற்றி போடத்தக்கதாக ஆண்டவரே, உண்மை அல்லாமல் எங்களுக்கு யாருன்னு உண்மையை தான் நாங்கள் பற்றி கொண்டிருக்கிறோம். எல்லாவற்றையும் நீர் அகற்றி போடும் ஆண்டவரே. தேவ கிருபையினாலே மூடி மறைத்து கொள்ளும் ஆண்டவரே. நீர் செய்த அதிசயங்கள் ஏராளம், நம்முடைய அற்புத மகிமை ஏராளம். உண்மையாகவே இந்த நேரத்தில் நீர் எங்கள் மத்தியிலே செயலாட்டி கொண்டு இருக்கிறதற்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நன்றியப்பா, அடியனை திடப்படுத்தி தடைகளை எல்லாம் உடைத்து தடைகளை எல்லாம் உடைத்து நீர் ஏற்ற காரியங்களை செய்து தந்ததற்காக உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஆண்டவரே இன்னும் நீர் ஆண்டவரே மேலானவைகளை காண்பாய், இன்னும் மேலானவைகளை காண்பாய். இனி காண்கிறது உள்ளங்கையளவு மேகம், அதிலே இப்படி என்றால் இன்னும் மேலானவைகளை காண்பாய். நன்றி ஆண்டவரே, நாங்கள் காண்கிறது எல்லாம் உம்முடைய நாமும் மகிமைக்காக நாங்கள் உபயோகப்படுத்தும், உமக்காகத்தான் ஆண்டவரே, வேறு எதுக்காகவும் அல்ல. நீர் எங்கள் மத்திலே பெருக வேண்டும், நீர் எங்கள் மத்திலே வாழ வேண்டும், நீர் உம்முடைய வல்லமை எங்கள் மத்திலே இருக்கிறதை ஜனங்கள் காண வேண்டும். ஏதோ நாங்கள் ஏதோ மாத பிறப்புகளிலோ ஏதோ ஒன்று என்று இருக்கிற ஒரு தன்மைகளை விட்டு எங்கள் அப்பாவுடைய மகிமை எங்கள் வாழ்க்கையில் இருக்கிறதை ஜனங்கள் கண்டுகொள்ளத்தக்கதான காரியங்களை நீர் அனுப்புகிறதற்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. உடைந்த உள்ளங்கள் இப்பொழுது தேட்டப்படட்டும் ஆண்டவர், உடைந்த உள்ளங்கள் இப்பொழுது தேட்ட பரட்டும் நொறுங்குண்டாவியும் ஆண்டவரே, நீ நறுங்குண்டாவியின் ஆண்டவரே, ஆண்டவரே மி சோதரம் ஆண்டவரே, ஹல்லேலூயா. எல்லாத்தையும் இப்போ திடப்படுத்துகிறீர் ஆண்டவரே, திடப்படுத்துகிற ஆவியானவர் நீரங்க மத்தியில் உலாவி வந்திருக்கிறதுக்காக சோதரம் ஆண்டவரே. வல்லமை தேவனே, உங்களுடைய வல்லமை இறங்குறதற்காக சோதர கத்துடைய பிள்ளைகளே, சில நிமிடம் ஆண்டவரை நான் மயப்படுத்தி துதிப்போம். ஆண்டவரை மயப்படுத்தி ஆண்டவரை ப்ரைஸ் பண்ணிகிட்டே இருங்க. கத்துடைய வல்லமை உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கிறத காணுங்க. உங்களுடைய சரீரத்தில் இருக்க வியாதிகள் எல்லாம் அகன்று போகும். உங்களுடைய சரீரத்தில் இருக்க அவிசுவாசங்கள், மனதில் இருக்கிற குழப்பங்கள் எல்லாம் தோல்வியை குறித்தே நீ சிந்திச்சுட்டே இருக்கிற. எப்போ பார்த்தாலும் தோல்வி தான், மனசில் நினச்சாலே அது எதுன்னு தான் நினைக்கிறேன். இப்படி நடக்கும், அப்படி நடக்கும், அது அப்படி நடந்தது, அது என்ன எனக்கு தெரியும், இப்படி தான் நடக்கும்னு நினச்சிட்டு இருக்கேன். இதுவரை நடந்ததெல்லாம் நடந்து போச்சு, இனி நடக்க போகிறத பாரு. கர்த்தருடைய ஆவியானவர் உண்மையில் வந்து இறங்குகிறார். அல்லேலூயா. இனி நடக்க போகிறத பாரு, நடந்ததையே யோசிச்சு இப்படி தான் இருக்கும்னு நினைக்கிறேன். இன்றைக்கும் கர்த்தருடைய ஆவியானவர் உண்மையில் இறங்கி இருக்கிறார், அவர் உன்னை தொட்டிருக்கிறார். அதை உணர்ந்து அந்த ஆவியின் மகிமையை ருசித்துப்பார், எப்பொழுதே சிந்தித்துப்பார். சற்று சில நிமிடம் அம்மே ஆண்டவரே தேங்க்யூ, நீ சிலரை தொற்றுருக்கிறீர், சிலரோடு இடைபெற்றிருக்கிறீர் ஆண்டவரே. அந்த அவிசுவாசம், அந்த கடந்த கிரிகளை எல்லாம் அகற்றி கர்த்தருடைய மகிமை வெளிப்பட நீ செய்ததுக்காக உமக்கு சோதரம். உள்ளத்தின் ஆண்டவரே உமை சோதரம், ஏக்கங்கள் எல்லாம் நீங்கள் தான் ஐயா, உமக்கு மகிமை உண்டாகட்டும். ஆமாப்பா, அப்பா உமக்கு சோதரம். சில நேரம் ஆண்டவரே பேசிகிட்டே இருக்கும் பொழுது எனக்கு மாரடைக்கிறது போல் இருக்குது, எனக்கு மாரடைக்கிறது போல் இருக்குது. அவ்வப்போது இந்த எனக்கு மாரடைக்கிறது போல் இருக்குது, மாரடைக்கிறது போல் இருக்குது, மாரடைக்கிறது போல் இருக்குன்னு இந்த சொல்கிற வார்த்தை இதே தோணியில் இந்த ராகத்தில் நீ சொல்லிகிட்டே இருக்கிற. இன்றைக்கு ஆண்டவருடைய மகிமையின் ரகசியத்தை நீ இன்றைக்கு ருசிக்கிறாய் என்று ஆண்டவர் நீ ரெடிபட்டு கொண்டிருக்கிறீர் ஆண்டவரே. அந்த பணி போல பெயர் அபிஷேகத்தின் மகிமை அந்த மாறில் ஆண்டவரே, நீ மாரடைக்கிறது போல் இருக்கு, மாரடைக்கிறது போல் இருக்குன்னு சொல்கிற வார்த்தையில் கர்த்தருடைய மகிமை இறங்கி இனிமேல் நீ இந்த கிரியைகளை நீ காண்பது இல்லை, இனி அந்த நாவிலே உன் வார்த்தைகள் புறப்பட விடமாட்டேன், அதை நீ செய்யாதே, இனி உன் நாவிலே என்னுடைய வார்த்தைகளை புகழ்ந்து பேசு, நவமான பாசைகளை பேசு. நன்றி ஆண்டவரே, நன்றி, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி. அதா உம்முடைய திருக்கரத்தில் நாங்கள் இசைக்கருவி, உண்மை சுத்தம் போல எங்களை பயன்படுத்த மாட்டுவரேன், உம்முடைய சுத்தம் போல என்னை பயன்படுத்த மாட்டுவரேன். உம்முடைய கரத்தில் நான் ஒரு இசைக்கருவி ஆண்டவரேன், உம்முடைய கரத்தில் ஒரு இசைக்கருவி ஆண்டவரேன், உம்முடைய சுத்தம் போல பயன்படுத்தும். நன்றி அப்பா, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, ஆண்டவரே. இம்மை கேட்ட இன்பங்களையெல்லாம் நாங்கள் களைந்து, இம்மை கேட்ட இன்பங்களையெல்லாம் நாங்கள் களைந்து உம்முடைய அன்பை ருசிக்க எங்களுக்கு இரக்கம் பாராட்டுங்க ஐயா.
இந்த நாளில் நேர் எங்களோடு உம்முடைய மகிமையான காரியத்தை அனுப்புனதற்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. வல்லவரே நாங்களுமே ஆராதிப்போம், நல்லவரே நாங்களுமே ஆராதிப்போம், அன்பவரே நாங்களுமே ஆராதிப்போம், காப்பவரே நாங்களுமே ஆராதிப்போம். வானமும் பூமியும் படைத்த தேவனிடத்திலிருந்து எங்களுக்கு ஒத்தாசை வரும். ஆம், எனக்கு ஒத்தாசை கர்த்தரிடத்திலிருந்து வரும், வேறு எங்கும் அல்ல. ஒத்தாசை ஒத்தாசை என் தேவனிடத்திலிருந்து எனக்கு வரும் என்ற செயலோடு அமர்ந்திருந்து பொறுமையோடு காத்திருக்கிற தேவ பிள்ளையே, உனக்கு ஒத்தாசை தேவனிடத்திலிருந்து வரும், வரும், வருகிறது. யூ டோன்ட் மர்மர், முறுமுறுக்க வேண்டாம். இருந்தோம், காத்திருந்தாய், கடைசி நேரத்திலே முறுமுறுக்கிறாய். 40 நாளில் அடைய வேண்டிய இடம் 40 வருடம், 400 வருடம் என்று போனது போல அது தான் நடந்தது. சோர்ந்து போகாதே. இனி அந்த முறுமுறுப்பு உன்னுடைய வாழ்க்கையில் வேண்டாம், இனி அந்த முறுமுறுப்பு வேண்டாம். எத்தனையோ முறை நான் உன் அருகில் வந்தேன், ஆனாலும் அதை அந்த நேரத்தில் நீ அதை இழந்து விட்டாய். அந்த முறுமுறுப்பு காத்திருந்தாய், தியாகம் செய்தாய், எதை எதை செய்ய வேண்டுமோ நான் செய்கிறேன் என்று உன்னை அர்ப்பணித்தாய், முழுவதும் உன்னை தாழ்த்தினாய். ஆனால் இந்த நிமிடத்திலே நீ இழந்து விட்டாய். ஆனாலும் அந்த முறுமுறுப்பானது உன்னுடைய வாழ்க்கையிலே எல்லா நன்மையும் கெடுத்தது, அந்த எல்லா நன்மையும் கெடுத்தது. இனி முறுமுறுக்காதே, முறுமுறுக்காதே, நான் உன் அருகில் வந்து நான் அதை செய்வேன், முறுமுறுக்காதே. இதோடு இன்று முதல் இனி அந்த முறுமுறுப்பு, அந்த முறுமுறு என்ற ஆவி உனக்குள்ளே கிரியை செய்யக்கூடாது. இயேசுவே மிசோதர, இன்று முதல் என்னுடைய ஆவி உனக்குள் வாசம் பண்ணட்டும் என்று நீ கட்டளை கொடுக்கறதற்காக ஸ்தோத்திரம். பரிசுத்த மகிமையினாலே நிரப்பிக்கொள்ளும், தேவநாமம் மகிமைப்படட்டும். தடைகள் எல்லாம் உடைத்து இந்த நாளில் எங்களோடு கிரி செய்தது காய் ஸ்தோத்திரம். ஒரு அரை மணி நேரம் என்று நினைத்தோம், கர்த்தர் இந்த நேரம் வரையில் நீ வழிநடத்தி வந்த கிருபைகளுக்காக ஸ்தோத்திரம். ஆண்டவரே, நேற்றைய தினத்தில் நினைத்தோம் பேசின இன்னிமேல் எங்களுடைய வாழ்க்கையில் இந்த செபம் தடைபடாதபடி இருக்க, கர்த்தருடைய அற்புதங்கள் நடந்து கொண்டிருக்க கர்த்தர் உதவி செய்யும்படி செபிக்கிறோம். இன்றைக்கும் தேவ மகிமை எங்கள் மத்தில் இறங்கினதற்காக நன்றி. இயேசுவின் நாமத்தில் கேட்குறோம் பிதாவே, ஆமென்.